இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே யாராவது ஒரு முதலமைச்சர் வெளியே வந்தது உண்டா கொரோனாவில? இந்த விஜயபாஸ்கர் ஒரு மந்திரி இருந்தார, வெளியே வந்து பாத்துறீங்களா? அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி வந்தாரா? இவங்க எல்லாம் விட்டுருங்க பாவம். இந்த பையன் பாவம், சின்ன பையன் விஜயபாஸ்கர். எடப்பாடி பழனிசாமி பாவம் வெள்ளை முடி வச்சிருந்தவர், அவருக்கு என்ன தெரியும்? இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சரும் பிரதமர் உள்ளிட்ட யாரும் இன்னைக்கு சொல்றீங்களே, பாகிஸ்தான் எங்களை பார்த்து பயப்படுகிறது, யார் அமித்ஷா இன்னைக்கு பேசியிருக்காரு, சீனா எங்களை பார்த்து பயப்படுகிறது. கொரோனா காலத்தில் நாங்கள் வெளியே வரல. அன்றைக்கு வெளியே வந்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரே முதலமைச்சர் வெளியே வந்தது மட்டுமல்ல, கொரோனா உடையை, மருத்துவர்கள் போட்டுக் கொள்ள வேண்டிய உடையை தானே அணிந்து கொண்டு கொரோனா நோயுடைய வார்டுக்கு போய் அவனை தொட்டு தூக்கி நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே. புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் தான், வேற எவனும் கிடையாது. யாரும் செய்யல, பீத்துக்கலாம். இன்னொரு பெரிய சோதனை, இந்த எடப்பாடி பண்ணி வச்ச கூத்து, நாங்க வேற சும்மா இருக்க முடியாம, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவு தருவோம், அவ்வளவு தருவோம், உரிமை தொகை 1000, என்ன நம்பிக்கையில சொன்னோம்? கொஞ்சம் நாணயமா இருப்பாரு இந்த ஆளு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைச்சு சொல்லிவிட்டோம். கோட்டைக்கு போறாரு முதலமைச்சர், போய் பார்த்தா கணக்கு வழக்கு எடுறா, கஜானாவை காட்டுறானா, 600,000 கோடி கடன், 600,000 கோடி கடன். ஒரு பக்கம் ஞாபகம் வச்சீங்க, 600,000 கோடி கடன், என்ன செய்ய போறோம்? நாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. சொன்னாரே செய்தாரா யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆண்மை இருந்தால், நீ ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, என்ன லேகியம் வைக்கிறியா நீ? ஏன்னா நாட்டுக்கு 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆண்மை இருந்தா என்ன லேகியம் வைக்க போறியா? ஆண்மை இல்லாதவர்களுக்கு லேகியம். உன்னை யாரு கேட்டா? இப்ப வேலுமணிக்கு மீச இல்லையா? உன் அமைச்சர் இருந்த வேலுமணிக்கு மீச இல்ல. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா அப்ப வேலுமணி பொம்பளையா? கேப்பானு கேட்க மாட்டேன்னா. அதிமுக மீச ஆள இல்லையா? நம்ம எல்லாம் ஆளாக்கிய இனமான உணர்வு ஊட்டிய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் மாதத்திலே வரும். அதே செப்டம்பர் மாதத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை எல்லாம் அரியணையிலே கொண்டு வந்து அரசாங்கத்திற்கு கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த அந்த நாள் செப்டம்பர் மாதத்திலே வரும். எனவே அந்த செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள் ஆக மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். அதே போல கலைஞர் பிறந்த நாள் ஜூன் மாதத்திலே வரும் 3ஆம் தேதி, அன்றைக்கு கலைஞருக்கு பிறந்த நாள் என்று தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம் நடத்துவோம். அதே போல கொஞ்ச நாள் இளைஞர் எழுச்சி நாள் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மார்ச் மாதத்தில், அதை தொடர்ந்து 30 நாட்கள் நம்முடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்றைக்கு இளைஞர் எழுச்சி நாள், இன்றைக்கு தலைவர் பிறந்த நாள். ஆக இந்த தேதிகள் எல்லாம் ஏதோ தனி மனிதனுக்கு நடத்தப்படுகின்ற பாராட்டு விழாக்கள் என்பது அல்ல, வாழ்த்தரங்கம் என்பது அல்ல. அவர்களை வாழ்த்துவதால் இந்த தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு நடைபெறுகின்ற விழாக்களிலே இந்த விழாக்கள் ஒன்று. எல்லோருக்கும் பிறந்த நாள் இருக்கிறது. சிலருக்கு பிறந்த நாள் எது என்றே தெரியாது, அந்த நாட்களில் குறித்து வைப்பதில்லை. இப்போது குறித்து வைத்திருந்தாலும் கூட விழாவாக கொண்டாடுகின்ற அளவிற்கு அவருடைய சமூக பொருளாதார சூழலை இருக்காது. ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடினால் அது வீட்டோடு முடிந்துவிடும். இன்னும் கொஞ்சம் கவுன்சிலராக இருந்தால் ஒரு தெருவு வரைக்கும் வரும், அல்லது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தால் ஒரு தொகுதி வரைக்கும் வரும், அதுக்கு மேல வராது, பிறந்த நாள்னு தெரியாது. ஆனால் சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பிறந்த நாளை இந்த சமூகமும் இந்த மொழியும் இந்த நாடும் குறித்து வைத்து கொண்டாடுகிறது என்றால், அந்த தலைவர்கள் ஆற்றியிருக்கிற பணிகள் எல்லாம் செம்மாந்து வியக்கத்தக்க பணிகளாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட வியக்கத்தக்க மனிதர்களில் இன்றைக்கு ஒருவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதர் இருக்கிறார் என்பதற்காக இந்த விழா. இன்றைக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணி என்ன, ஆற்றிக் கொண்டிருக்கிற பணி என்ன, ஏன் இன்னும் அவர் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம்? அவர் 100 ஆண்டு வாழுவதால் அவருக்கு பெருமையா, அல்லது அவருடைய குடும்பத்திற்கு பெருமையா? அல்ல. தமிழ்நாட்டுக்கென்று எத்தனையோ இசம் இருக்கிறது என்று நம்முடைய கம்பன் சொன்னாரே. இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கே ஒரு ஐயப்பாடு. நீண்ட காலமாக தமிழ்நாட்டுடைய தலைநகரை, 2வது தலைநகரை திருச்சியில் அமைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் காலத்திலிருந்து குரல் கொடுத்தோம். நான் அந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய திருச்சி மாவட்டத்துக்காரன். ஆனால் இன்றைக்கு ஒரு அரை நாள் திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தேன். அப்படியே வாக்கிங் போகலான்ட்டு வெளியில் வேற உடையில் வந்தேன். போகிற போக்க பார்த்தா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் அவர் இந்த பதவியில் நீடித்தால் எனக்கெல்லாம் பயமா இருக்கு.
Tamil Nadu and அடுத்த தலைநகரம் திருவண்ணாமலை என்று சொன்னாலும் இவர் சொல்லுவார். எங்க திரும்பினாலும் பாணம், எங்க திரும்பினாலும் ரோடு, எங்க திரும்பினாலும் கட்டடம். அதாவது ஒரு அளவு இருக்கு. ஆள் அவர் இல்ல இன்னைக்கு. ஒரு அளவு இருக்கு. கலைஞர் இருக்கும்போது சொல்வார். யாரா இப்ப இருக்க முதலமைச்சரா? எங்க அவங்க தலைபதின்னு கேட்பார். அவர் தொகுதிக்கு போயிருக்கார். என்ன ஏன் தமிழ்நாடுக்குள்ள தலைவரா எப்ப பார்த்தாலும் தொகுதி 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 அப்படிம்பார். சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் திருவாரூர் கலெக்டர் போன் போடு, என் தொகுதி வேலை என்னாச்சும்பாரு. அதே மாதிரி உலகத்துக்கு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா மந்திரியா இருக்கிற டிஆர் பாலி எப்பயாவது வருவார். ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பார், உடனே ஓடிடுவார் தொகுதி. நான் கேட்டேன் ஒரு தடவை, இந்தியாவுக்கு நீ மந்திரியா, நீ உன் தொகுதிக்கு மந்திரியான்னு கேட்டவர். கரெக்டா ஒரு நாள் பார்த்தார், காரை விட்டு இறங்கினார். நான் சொன்னேன், நான் நீலகிரிக்கு போயிட்டு வரேன்னு தலைவர்கிட்ட சொன்னேன். ஏன்டா இத்தனை நாள் நீ என்ன குறை சொல்லிட்டு இப்ப உடனே நீ நீலகிரிக்கு போறியன்னார். என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு குருவி எவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் தன்னுடைய கூடு தரையிலே தான் இருக்கிறது என்பதை எப்படி மறக்காதோ, அப்படி கொள்கை குருவிகளாய் வேலுவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், தம்பி சீதராக இருந்தாலும், கம்பனாக இருந்தாலும், அல்லது சிஎம் அண்ணாதுரையாக இருந்தாலும், பணியாற்றுகின்ற அந்த பாங்குதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாங்கு. அதுதான் திராவிட மாடலாட்சி. அப்படிப்பட்ட மகத்தான பணிகள் எல்லாம் இந்த தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அவர் முதலமைச்சரோடு இருக்கிற நெருக்கம் அவ்வளவுதான். முன்னாடி சொல்லுவாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கும்போது ராஜா பேர் வேலுவே சொல்வார், அண்ணன் சொல்வார், ராஜா தம்பி வர்றான், கோபாலபுரத்தில் சிஎம் ஏறுறான், கோட்டைக்கு கூட வர்றான், கலைஞரை இறக்கி விட்டு போறான், சாயங்காலம் பெரம்பூருக்கு தான் வாங்கிட்டு போயிடுறான். இப்ப நான் கலைஞர்கிட்ட என்ன சேட்டையை பண்ணனும், அதே சேட்டை இப்ப திருவண்ணாமலை நடந்துகிட்டு இருக்கு. அவர் மட்டும் இன்னைக்கு இருந்தாருன்னா நான் கேட்டிருப்பேன், கொஞ்சம் பொருள் எனக்கும் ஒரு காலம் வரணும்னு சொல்லியிருப்பேன். அப்ப உங்களை எல்லாம் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தலைவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம், ஏன் கொண்டாடுகிறோம்? அந்த தலைவன் இல்லைன்னா வேலு இல்லை, வேலு இல்லைன்னா திருவண்ணாமலை இல்லை. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும், அது நேருவாக இருந்தாலும், பொன்முடியாக இருந்தாலும், ஐப்பெரியசாமியாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்றைக்கு எல்லாம் நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம். அவர் முதலமைச்சராக வந்தார், பதவியேற்கிறதுக்கு நாங்கெல்லாம் கூட போனோம். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவருடைய முகம் ரொம்ப இறுக்கமா இருந்தது, ஒரு பயம் கவ்விக்கொண்டிருந்தது. ஒரு முதலமைச்சராக ஒருவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும்? இறுக்கமா இருந்தார். என்ன காரணம்? எல்லாம் மறந்துருப்பீங்க, திரும்ப வருமோன்னு பயமா இருக்கு. அவர் முதலமைச்சராக ஆகிற போது எங்கு பார்த்தாலும் பிணம், ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, இந்தியா முழுக்க ஓலம், என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த நோய்க்கு மருந்தே இல்லையா? தடுப்பூசி இல்லை. தடுப்பூசி தயாரிக்கின்ற நிறுவனங்கள் அப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அப்படி ஒரு கோரமான சூழ்நிலையில் முதலமைச்சராக வந்தார், எப்படி சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை. அவருக்கே ஐயப்பாடு இருந்தது, பயம் இருந்தது. அவர் மகிழ்ச்சியா ஏத்துக்கல பதவி. ஆனால் என்ன நிலைமை? அவர் வந்ததற்கு பிறகு நான் இன்னும் பெருமையோடு சொல்லுவேன், நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிற பேச்சில் அண்ணாதர் வந்தார், நாடாளுமன்றத்தில் சொன்னேன், பிரதமர் பேசினார், மோடி பேசினார், இந்தியாவில் அனைவருக்கும் ஊசி போட்டு விட்டோம், நோயிலிருந்து இந்தியாவை காப்பாற்றிய பெருமை என்னைத்தான் சேரும், என் அரசாங்கத்தை தான் சேரும். உடனே புகழ்மான எல்லாரும் கொரோனா காப்பாற்றியவர் மோடி மோடி மோடி, அவரே பீத்துகிறார். உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை போல் கொரோனாவை சமாளித்தவர்கள் யாரும் இல்லை. பணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தான், ஏழு பணம் நிக்குது, எட்டாவது பணம் நின்றுட்டு இருக்கும். எரிக்கிறதுக்கு மின்சாரம் இல்ல, எரிக்கிறதுக்கு கட்ட இல்ல, குடி தோண்டுவதற்கு ஆள் இல்ல. பாத்தீங்களா டிவியில? இதெல்லாம் மறந்துட்டமான அவர் எங்கிட்ட சொல்றார் நாடாளுமன்றத்தில், கொரோனாவை நான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தேன். அடுத்த நாள் அந்த அதே தகவலில் நான் பேசினேன், பிரதமருக்கு நன்றி தெரிவி, ஆளுநருக்கு நன்றி, குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தில் தான் பிரதமர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் பேசும்போது நான் பேசுவேன், என்ன தெரியுமா சொன்னேன், மோடி அவர்களே, நீங்கள் இந்த அவையில் இல்லை, அமைச்சர்களே இருக்கிறீர்கள், உங்கள் மோடிக்கு சொல்லுங்கள், பிரதமருக்கு சொல்லுங்கள், இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே யாராவது ஒரு முதலமைச்சர் வெளியே வந்தது உண்டா கொரோனாவில்? என் வீட்டில் எட்டு பேர் டாக்டர், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாம் டாக்டர், அதில் ஆறு பேர் கவர்மெண்ட் டாக்டர், ஆறு பேரில் அஞ்சு பேர் லீவ் போட்டான். நான் கேட்டேன், என்ன மாமா லீவ் போட்டேன்னு, எனக்கு குடும்பம் இருக்கு மாப்பிள, அதெல்லாம் சும்மா நம்மளாம் உயிரோடு பணைய வைக்க முடியாது. அப்போ மருத்துவ தொழில் செய்து இந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய அறக்கடமை இருக்கின்ற, தர்மம் இருக்கின்ற மருத்துவர்களே வெளியே வந்து பயப்பட்டாங்க, ஏன்டா வம்புன்னு. ஒரு முதலமைச்சர் வெளியே வந்தது உண்டா? இந்த விஜயபாஸ்கர் ஒரு மந்திரி இருந்தார, வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி வந்தாரா? இவங்கெல்லாம் விட்டுருங்க, பாவம் இந்த பையன், பாவம் சின்ன பையன் விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமி பாவம் வெள்ளமண்டி வச்சிருந்தவர், அவருக்கு என்ன தெரியும்? ஆனா நான் கேட்டேன் பிரதமரை, பிரதமர் அவர்களே,
கொரோனா காலத்தில் இந்தியாவை காப்பாற்றி விட்டேன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த என்று சொன்னீர்களே, நீங்க வெளியே வந்ததுண்டா ஒரு நாள்? நீ போய் தொட வேணாம், தூக்க வேணாம், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் முன்னாடி நின்று மருந்து இருக்கா, மாத்திரை இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா கேட்ட வரலாறு உண்டா? அவருடைய அமைச்சர்கள் யாராவது வெளியே வந்ததுண்டா? இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சரும் பிரதமர் உள்ளிட்ட யாரும் இன்னைக்கு சொல்றீங்களே, பாகிஸ்தான் எங்களை பார்த்து பயப்படுகிறது, யார் அமித்ஷா பேசியிருக்கார், சீனா எங்களை பார்த்து பயப்படுகிறது. கொரோனா காலத்தில் நாங்கள் வெளியே வரல. அன்றைக்கு வெளியே வந்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரே முதலமைச்சர் வெளியே வந்தது மட்டுமல்ல, கொரோனா உடையை மருத்துவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய உடையை தானே அணிந்து கொண்டு கொரோனா நோயுடைய வார்டுக்கு போய் அவனை தொட்டு தூக்கி நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே. புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் தான், வேற எவனும் கிடையாது. யாரும் செய்யல, பீத்துக்கலாம். அப்படிப்பட்ட உச்சகட்டத்தில் முதலமைச்சராக வந்தார். வந்த மூணே மாசத்தில் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார், கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார். அடுத்த மூணு மாசம் ஒரு சோதனை. மறந்துடுறோம் நம்ம எல்லாம், சென்னை முழுக்க வெள்ளம். என்னுடைய மாமியார் கூட மூணாவது மாட்டில் இருக்கு, நான் பதறி போய் கேட்கிறேன், அவங்க எல்லாம் ஆறாவது மாட்டில் இருக்காங்க. அன்னைக்குதான் மொத்தமே 100 வீடு, அன்னைக்குதான் நீ பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த நகர வாழ்க்கை இருக்க 50 வீடு இருந்தா 49 உள்ள யாருக்க 4 உள்ள யாரும் தெரியாது. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு யாரு செத்தா என்ன, யாரு போனா என்ன. கிராமங்களில் வந்து ஒருத்தர் செத்து போயிட்டான்னா இப்பெல்லாம் மாறி போச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வீட்டில் இறந்து போயிட்டாக்கா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணிட்டு போவாங்க, ஒரு வாரத்துக்கு சாப்பாடு வெளியிருந்து வரும். அந்த மனிதாபிமானம் இன்றைக்கு குறைந்து விட்டது. நான் பார்க்குறேன் ஒருத்தர் கிணத்துல விழுந்துருவான், ஊரே போய் தூக்கி உள்ளே போய் எடுத்துகிட்டு வரும், செத்து போயிட்டானோன்னு தூக்கிட்டு வருவான். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன் கண்ணுக்கு முன்னாடி அடிபட்டு கிடக்கிறான், ஒரு கார் நிற்க மாட்டேங்குது, ஏதோ மாட்டடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கான். அப்போ மனிதாபிமானம் குறைந்து கொண்டு வருகிறது. கொட்டை இல்லாத பழத்தை கண்டுபிடித்தாய், குஞ்சு பொறிக்காத முட்டையை கண்டுபிடித்தாய், அட மனிதா மானுடம் இல்லாத மனிதன் வந்து விட்டதே என்று ஒரு கவிஞன் வருத்தப்பட்டான். அந்த மாதிரி போயிட்டு இருக்க நாடு. இன்னொரு பெரிய சோதனை, இந்த எடப்பாடி பண்ணி வச்ச கூத்து. நாங்கள் வேற சும்மா இருக்க முடியாம, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவு தருவோம் அவ்வளவு தருவோம், உரிமை தொகை 1000 என்ன நம்பிக்கையில் சொன்னோம். கொஞ்சம் நாணயமா இருப்பார் இந்த ஆளு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினச்சி சொல்லிவிட்டோம். கோட்டைக்கு போறார் முதலமைச்சர், போய் பார்த்தா கணக்கு வழக்கு எடுறா கஜானாவை காட்டுறான்னா 600,000 கோடி கடன், 600,000 கோடி கடன். ஒரு பக்கம் ஞாபகம் வச்சீங்க, கொரோனா உச்சகட்டம் கட்டுப்படுத்தினார், வெள்ளம் வந்து அது கட்டுப்படுத்தினார், 600,000 கோடி கடன் என்ன செய்ய போறோம். வெள்ளை அறிக்கை வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஊதாரித்தனமாக ஒரு ஆட்சி நடத்துகிறார். நான் அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டவில்லை, ஆதாரத்தோடு குற்றம் சாட்டுகிறேன். இதோ இருக்கிறது தாள், இதோ இருக்கிறது கணக்கு. அப்ப நம்ம கூட்டணிக்கு எதிரில் இருந்த வணக்கத்திற்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் கூட சொன்னார், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சாக்குப்போக்கு சொல்வதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை வேண்டுமென்றே கொண்டு வருகிறார், குற்றம் சாட்டினார். அப்ப முதலமைச்சர் சொன்னார், நான் குற்றம் சாட்டல, நான் கொண்டு வந்த திட்டங்களை கொஞ்சம் முன்ன பின்ன நிறைவேற்றி தீர்வேன், ஆனால் கடந்த கால எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எவ்வளவு கேவலமாக ஊதாரித்தனமாக நடந்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். வெள்ளை அறிக்கை கொடுத்தோம், அதுக்கு பிறகு 1-2 எத்தனை திட்டம் எந்த மாநிலத்தில் அது உண்டா? ஒன்று சாதாரண விஷயம், கொரோனாவில் ஒரு இறந்து போயிட்டார் கட்டிட தொழிலாளி, நாங்களாம் கூட போனோம், கட்டிட தொழிலாளி இறந்து விட்டார், அந்த குடும்பத்தை பார்க்க போனார், ஒரு அம்மா ஒரு 6 குழந்தை பதறி போனார். தேர்தல் அறிக்கை நாங்கள் சொல்லலை, தேர்தலுக்கு நாங்கள் சொல்லலை, ஆனால் வருமானம் ஈட்டுகின்ற அந்த ஆண்மகன் தந்தை இறந்து விட்டார், குழந்தை படிக்கிறது, உடனே அறிவித்தார். தாய் தந்தையரில் யாராவது ஒரு இறந்திருந்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய படிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு 3,00,000 ரூபாய் டெபாசிட். ஒரு 10 ஆயிடுச்சு, திரும்ப போனோம், அங்க போனா இதை விட பாவமா இருக்கு, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, பாட்டி கீழே இருக்கு 8 பையன். அப்ப உடனே அறிவிச்சார், தாய் தந்தையரை இழந்திருந்து ஒரு பையன் படிக்காம இருந்தானா அந்த படிப்பை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், 500,000 ரூபாய் தருவோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லலை. இப்ப வரும்போது நான் இப்ப ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் 48 மணி நேரத்தில் எல்லா மெடிக்கல் எல்லா ஆஸ்பத்திரியும் தனியார் துறை ஆஸ்பத்திரியில 48 மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் நடந்தால் நேரம் எந்த ஆஸ்பத்திரியிலும் படுத்துக்க, உனக்கு தலைக்காயமா, கோமாவில் இருக்காரா, கை கால் போச்சா, முழுமா உடஞ்சி போச்சா, எதுவுமே கேட்கக்கூடாது, உத்தரவு போட்டிருக்கோம்.
எல்லா ஆஸ்பத்திரியும் சேர்த்துவாங்க. 48 மணி நேரம் உயிர் பிழைத்ததற்கு பிறகு அதுவரை கட்டணம் இல்லை. அது வரைக்கும் எவ்வளவு கட்டணமோ அதை தமிழ்நாடு அரசு ஏற்கும். அதுக்கு பிறகு கலைஞர் காப்பீட்டு திட்டம் வரும். ஆக ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு கடவுள் வருகிறாரோ இல்லையோ கலைஞர் பிள்ளை வருகிறார் என்கின்ற உறுதியை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் தான் அவர். அதனாலதான் அவருக்கு பாராட்டு விழா. நாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. சொன்னாரே செய்தாரா? யார்? எடப்பாடி பழனிசாமி. அதுவும் ஈரோடுல. நீங்களாம் வந்திருந்தீங்கல்ல ஈரோடுல. தெருவுக்கு தெருவு, தெருவுக்கு தெருவு. கோபம் வேற. யார் எங்க புற பார்த்து? ஆண்மை இருந்தால், நீ ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, என்ன லேகியம் வைக்கிறியா நீ? ஏன்னா நாட்டுக்கு 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தா ஆண்மை இருந்தா, ஆண்மை இருந்தா என்ன லேகியம் வைக்க போறியா? ஆண்மை இல்லாதவர்களுக்கு லேகியம். உன்னை யாரு கேட்டா? நீ 5 வருஷம் ஏற்பனையா செஞ்சிருக்க வேண்டியது அதெல்லாம். இது பேசாது. வேலுமணிக்கு மீச இல்லையா? அமைச்சர் இருந்த வேலுமணிக்கு மீச இல்ல. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா அப்ப வேலுமணி பொம்பளையா? கேப்பானு கேட்க மாட்டேன்னா? அதிமுக மீச ஆள இல்லையா? என்ன பேச்சுன்னு தெரியல. ஆத்திரத்தினுடைய உச்சக்கட்டம். அப்புறம் அடுத்து கலைஞருக்கு 80 கோடி ரூபாய் எங்கள் வரிப்பணத்தில் எப்படி வைக்கலாம்? பேனா சிலை. இதுக்கு போய் 80 கோடி எதுக்கு நீ கேட்கற? சரி கேட்போம். இப்ப உங்க அம்மாவுக்கு 60 கோடியில் வச்சு அது எதுக்கு வச்ச? உங்க அம்மா கையில் தேர்தலில் போட்டு சொல்லு. எதில் போட்டு? தொட்டில் குழந்தை ஒன்று போட்டுச்சு. தொங்குதா தொட்டி? எங்க குழந்தைய காணும்? தொட்டில் குழந்தை திட்டத்தில் படிச்சு நான் ஐஏஎஸ் ஆனா எந்த குழந்தை சொல்லிச்சுப்போம் சொல்லு. அது பரவாயில்ல. கலைஞர் எழுதிய சங்கத்தமிழ் இன்னமும் இருக்கிறது. கலைஞர் எழுதிய குரலோவியம் இன்னமும் இருக்கிறது. கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் இன்னமும் இருக்கு. கலைஞர் எழுதிய பூம்புகார் இன்னமும் இருக்கு. அவர் எழுதிய எல்லா பாடலும் இருக்கிறது. எல்லா இலக்கியமும் இருக்கிறது. விரலசைத்து எழுத்துலகில் இந்த வேலை செய்தாயே அண்ணாவே, விரலசைத்து எழுத்துலகில் இந்த வேலை செய்தாயே. நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டு உன்னை காணாமல் தடுப்பது அந்த கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாயமை, கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்குதயம். பாடினார. எல்லா எழுத்துக்களும் இன்னும் இருக்கு. உங்க அம்மாவுக்கு என்ன எழுத்து இருக்கு ஒன்னு சொல்லிட்டுமா? இருக்கு. அந்த அம்மாவுக்கு நான் வந்திருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்றேன். நானும் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு வர ஒருத்தனும் கேஸ் போட மாட்டேங்கிறான். நானும் ரொம்ப நாளா கோர்ட்டு போகாம ஆசையா இருக்கு. என்ன சொல்லியிருக்கான்? இந்த அம்மாவை தண்டிச்சப்ப, சசிகலாவை தண்டிச்சு உள்ள பண்ணப்ப, இந்த அம்மா உயிரோடல அப்பீல் பெண்டிங். அந்த அப்பீல் முடியும் போது என்ன சொன்னான் ஜட்ஜ்மெண்ட்ல? அப்படியே இருக்க நான் அப்படியே சொல்றேன். What has been done by A1 Jayalalitha is nothing but an unpardonable onslaught on the constitution religion. அரசியல் சட்டத்தில் சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டு ஊரை கொள்ளடிச்சு ஒளையில போட்டு இவ்வளவு சொத்தை சம்பாதித்து வச்சிருக்கிற அம்மா அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மோசமான கொள்ளைக்காரி. சொன்னது நானா? சொன்னது நானா? உச்ச நீதிமன்றம். நான் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். தப்பா இருந்தா கேஸ் போடணும். எவனும் கேஸ் போடுறானா? ஏன்னா ஊரை கொள்ளடிச்சு அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு ஓவரி, ஏவரி, கம்ப வரி, சீதர் வரி, அண்ணாதர வரி, கார்த்தி வரி எல்லாத்தையும் சேர்த்து 60 கோடி கட்டிருக்க. உங்க அம்மாவுக்கு, உங்க அம்மா ஒரு குற்றவாளி. அந்த அம்மாவுக்கு நீ 60 கோடி கட்டலாம். தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான கையெழுத்த போட்ட அந்த பேனாவை கைக்கூடாதான்?